வணக்கம் மகளே, ஓகே சிண்டு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபைவ் ஜி மோடம் போகும்போது நான் அவன் எப்படி சொல்கிறது பைப்பில் கண்ணா கரண்டிக்கா லவ் ஸ்டே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு பண்டில் கொடுக்க போகிறோம் மக்களே, ஓகே ரைட். ஸோ அந்த பண்டில் வந்து எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்றத இந்த வீட்டில் பார்க்கலாம். ஓகே ரைட், இப்போ தான் மெயின் விஷயங்களே போக போகிறோம் அப்படின்னதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி நம்ம வீடியோவில் லவ் ஸ்டே சோதனைகள்லாம் பார்க்க போகிறோம். சும்மா வேறு லெவலுக்கு நம்ம கண்ணாகாரம் வச்சு செஞ்சுக்கிறோம். ஓகே ரைட்டு, அந்த சோதனைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட் மக்களே, இப்போ தான் மெயின் நம்ம ஹைலைட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் கர்ணாகரன் நம்மளுக்கு லெவல் அப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலுக்கான ஒரு வெப்பி விட்டுறான். அந்த வெப்பியும்லாம் ஹார்ட் மோட்டு கீட்டு மோட்டு அது மாதிரி நிறைய அமௌண்ட் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம வாங்கியே காமி போகிற மக்களே. ஸோ ஓகே ரைட், இப்போ தான் அந்த எப்படி சொல்கிறது இந்த வீடியோ மறக்காமல் இங்கே ஸ்கிப் கிப் கேப் ஸ்கோப் கேப் எதுவுமே பண்ணிவிடாதீங்க வாயில் உள்ளது. ஓகே ரைட், ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலந்துக்குமே சும்மா வேற லெவலுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வீடியோ சும்மா வேற லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ இப்போ எல்லாம் கூடுகிடுன்னு ஓகே மக்களே. அதை வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு அந்த டைனமிக் டியோ அப்படின்னு சொல்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஜஸ்ட் எதுவுமே இல்லை, அந்த லாகின் பேஜில் போய் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்பேன், அந்த பாக்ஸை வந்து நீங்கள் வாங்கிட்டு உங்களோட ஜோடிக்குள்ளே நீங்கள் வந்து அங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் விளாண்டு இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ஜஸ்ட் சிம்பிள் மேட்ரு சால்ட் வாட்டரி ஓகேங்களா. ஓகே ரைட்டு, அங்கே விளாடணும்னு சொல்கிறீ, எனக்கு ஜோடி இருந்தால் தாண்டா விளாடுவேன், ஜோடிலாம் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இதுமேல் உங்கள் ஃப்ரெண்டு கூட கூப்பிட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஏன் அப்படிங்க எப்படி சொல்கிறது, நானே பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே ரேண்டமாக ஒன்று சூஸ் பண்ணி விட்டேன், அதே மாதிரி நீங்களும் யாரோ ஒன்று சூஸ் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. ஓகே ரைட்டு, இப்போ நம்ம இந்த பண்டில் வந்து ஆக்சுவலி இந்த பண்டில் மட்டும் கிடையாது, அதில் வந்து நேம் கார்டு இருக்குது, அப்புறம் ரூம் கார்டு இருக்குது, எல்லாம் கார்டும் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா டெபிட் கார்டு கூட விட்டா விட்டுருவான்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெரிய வேற லெவலுக்கான ஒரு ஓசி ஈவெண்ட் தான் இது ஓகேங்களா. ஜஸ்ட் எதுவுமே இல்லை மக்களே. ஸோ நீங்கள் வந்து யார் கூட செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்க கூட நீங்கள் டியோவோ இல்லை ஸ்குவாடு மேட்சோ ஏதோ ஒன்று விளாடுங்க, அப்படியே இது ஏறிட்டே இருக்கும். இது வந்து 100 ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் கிண்டில் எல்லாமே அதாவது அந்த லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆகி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. அது நீங்கள் அவ்வளோ விளாடணும், இன்னைக்கு சண்டே தானே உட்காந்து விளாடுங்க, வேறு என்ன வேலை. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டிஸ்ஆல் கூட பண்ணிக்கிட்டு வேற ஆள் கூட ஓடி போயிடலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் கேஸும் இதில் இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான வசதிகள் தான் இந்த ஈவெண்ட்டில் இருக்குது, அதனால் இந்த ஈவெண்ட்டை பார்த்து முடிச்சு அப்புறம் இந்த பொண்ணு பண்டில் அழகான பொண்ணு பண்டில் வந்து வாங்கிக்கோங்க மக்களே. ஜஸ்ட் சிம்பிள் மேட்டர், யாரோ ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க, அவங்க கூட விளாடுங்க, அப்படியே இது லெவல் 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்க, எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிள் மேட்டர், வேறு லெவலுக்கான ஒரு ஃப்ரீ ரிவார்டு ஈவெண்ட் தான் இது சொல்லலாம் ஓகேங்களா. ஓகே வைக்கலே, இப்போ நம்ம வேற லெவலுக்கு ஒரு சுவாசனைக்குள்ளே தான் போக போகிறோம் அப்படின்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைபிள் கண்ணாகாரன் நம்பிக்கை இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை. ஸோ வேலண்டைன்ஸ் டே நம்ம நார்மலாக போவோம், அது இது பண்ணுவோம், பட் இவன் நல்லா பண்ணுறான் நம்மளுக்கு ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணிக்கிறான் நீங்களே பாருங்க, எப்படி சொல்கிறது பைபிள் கண்ணாகாரன் நம்மளுக்கு பண்ணாத வேலையே கிடையாது. ஏன்னா இருக்கிற எல்லா வேலையும் பார்த்தா பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாமா கரினா மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா அப்படியாப்பட்ட கரினா இப்போ எப்படி ஓடிட்டு இருக்குதுன்னா, கேமாக ஓடலை, மாமா வேலை தான் பாட்டுக்கிறான் ஓகேங்களா. ஓகே மக்களே, நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள் என்ன பண்ணுவானுங்கன்னா, என் கண்ணாகாரனே ரோஸ் கொடுக்குறான், இதில் வர கடினால ஃப்ரெண்டாகி லவ் பண்ணி அதில் வர கிஃப்ட்லாம் கொடுக்குறானுங்க. இது மாதிரி எக்கச்சக்கமாக வேலைத்தனம்லாம் நடந்துட்டுக்குது நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஓகேங்களா. இந்த நிலைமையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒன்று எல்லாருமே கொண்டாடுறாங்க, பட் நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிங்கிள்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா. அவங்களுக்கு ஒருத்தரம் தான் இது ஓகேங்களா. என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பைபிளை கண்ணாக்கரை மாமா வேலையும் பார்த்துட்டு சிங்கிள்ஸ் கோசரமும் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒளிவா வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுறாங்க மக்களே. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் காலை இருங்க நான் வந்து அட்டன் பண்ணி பேசி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. நம்ம ஒலிவா வந்து ஆக்சுவலாக ஒரு நார்மலாக ஒரு கிறுக்கு பிடிச்ச டாக்டர் ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் யார் லவ் ஃபெயிலியர் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கம்பெனி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதில் யாராச்சும் ரெண்டு ஜோடி கிடைப்பாங்க, அவங்க கூட அந்த டைனமிக் பண்டில் போய் கம்ப்ளீட் பண்ணி விளாடுங்க அப்படின்ற ஒரு டுபா குரு மேட்ரு அஃபீஷியலாக சொல்லிக்கிறான் மக்களே ஒரு சர்வரில். பட் நம்ம சர்வரில் சொல்ல நான் ஒத்துக்கிறேன், பட் நம்ம சர்வரில் இருக்கிறது எல்லாமே மாமா வேலை பண்ணிவிட்டு எல்லாம் ஜோடி ஜோடியாக திரிகிறாங்க. பட் இது வந்து என்ன சர்வர்ன்னு தெரியல, பாவம் பிடிச்ச சர்வர், எல்லாமே சிங்கிளாக இருப்பாங்க போல், அதனால் அவன் வந்து சிங்கிளாக இருக்கவங்களாம் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒலிவா வந்து அதே கால் பண்ணுது பாருங்கள். அடம் கொய்யால என்னால் இது கொடுமையாகுது, மாமா வேலையும் பார்க்குறான் சிங்கிள் வேலையும் பார்க்குறான், என்னவா இருப்பான் இவன் ஓகே ஒன்றுமே புரியல நம்மளுக்கு ஓகே ரைட் மக்களே. ஸோ நம்ம இந்த லவ் ஸ்டே சோதனைகள்லாம் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு ஹாப்பி சிங்கிள்ஸ் டே, ஜோடி ஆகிறவங்களுக்கு ஹாப்பி ஜோடி டே, சி ஹாப்பி லவ்ஸ் டே ஓகேங்களா. நம்ம நம்ம வாயால் சொன்னால் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நல்லா போங்க ஏதோ ஒன்று. இப்போ நம்ம லவர்ஸ் என்னது இது லெவலப் ஸ்டோரா ஓகே மக்கள். இந்த லெவலப் ஸ்டோரில் சும்மா வேற லெவல் போட்டு போட்டு நல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இது ஆக்சுவலாக நம்ப வாங்கினது கிடையாது. ஸோ இந்த லெவலப் பாஸோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ரிவ்யூ பாருங்கள், வேறு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் உழுவும். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன காட்டுறதுக்கோசரம் இந்த ஈவெண்ட் நான் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு அந்த ஹார்ட் மோட்
எமோட் அப்படின்ற ஒரு எமோட் திருப்பி ரிட்டன் பேக் ஆயிருக்கு மக்களே. ஸோ இந்த லெவலப் ஸ்டோர் நம்மளுக்கு எப்போ வரும்னு சரியாக தெரியல, பட் கண்டிப்பாக வரும். ஆனால் இன்னைக்கு வந்து எந்த ஈவெண்ட் புதிய ஈவெண்ட் வர மாதிரி தெரியல. ஸோ மேபி நாளைக்கு வரலாம் இல்லை நாளானிக்கு கூட வரலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பாய் பண்டில் வந்து இப்போ வந்து நம்ம எவ்வளோ பர்சன்ட் இங்கே பாருங்க 85% டிஸ்கவுண்ட் வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் எமோட் இருக்கு பாருங்க கீழே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் நேற்றே ஹார்ட் எமோட் திருப்பி நம்மளுக்கு ரிட்டன் பேக் வாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த லெவலப் ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் எமோட்லாம் கொடுத்துருக்கான். மேபி நம்மளுக்கு வரக்குள்ளேயும் இந்த ஹார்ட் எமோட் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் ஹார்ட் எமோட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் 100 டைமண்டில் இந்த ஹார்ட் எமோட் எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 80% ஆஃபர் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 75 டைமண்டு 85 டைமண்ட்லேயே நீங்கள் இந்த ஹார்ட் எமோட்லாம் எடுத்துடலாம். வேற லெவலுக்கான ஒரு ஈவெண்ட் தான் மக்களே. ஓகே டிப், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள் அவங்க யாருவன் CR7 கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக நம்ம சர்வரில் சொல்ல, பிரேசில் சர்வர் அதாவது நம்ம அண்டை நாடு பிரேசில் சர்வரில் சொல்லிவிட்டானுங்க. ஆ ஓகேங்களா, ஏன்னா சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓகே நீங்கள் நிறைய பேர் இந்த பவரில் நீங்கள் நிறைய பேர் கடுப்பாகிற அந்த காரணத்தால் நாங்கள் வந்து இந்த பவரை குறைகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டான். பட் பவரை எப்படி குறைப்பான், எந்த விதத்தில் குறைப்பான், இல்லை பவர் புது பவர் வருமா இதுக்கு பதிலாக அப்படின்றது நிறைய பேத்துக்கான டவுட்டு, ஓகேங்களா? பட் இப்போதைக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு நியூஸ் வந்துருக்கியா, அது என்ன நியூஸில் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டில் இருக்கிற ஒரு கடுப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பவர் நல்ல பவர் தான், இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுக்குள்ளே அப்படியே அந்த கேரட் பவரை போட்டு கொசு வேலை மாதிரி ஒன்று வந்துருது, அதுக்குள்ளே உக்காண்டே எல்லாத்தையும் அடிச்சு அவடிச்சிடறானுங்க. நம்மளால் அடிக்க முடியல, குளுவாலே தேவையில்லை பார்த்துக்கோங்க. அப்படியாப்பட்ட டுபாகூர் பவர் தான் இது கொடுத்துக்கிறான். எது இந்த மாதிரி ஒரு அல்பமான பவர் கொடுத்தான்னு தெரியல, அல்பமான பவர்னு சொல்ல முடியாது, வேற லெவலுக்கான ஒரு திருட்டு பவர், ஓகேங்களா? ஏன்னா இந்த பவர் வச்சுட்டு எத்தனை பேர் திருட்டு திருட்டு அடிக்கலாம், ஓகேங்களா? இது ஒரு ஸ்கில்லுக்கு பவரே மதிப்பே இல்லை, ஸ்கில்லுக்கு பவர் மதிப்பே போச்சு இந்த பவர் மூலமா, ஓகேங்களா? ஓகே ரைட்டு, இது மூலமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த பவர் குறைக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறானுங்க, நம்மள்ட்டே கேட்டுருக்கானுங்க. ஸோ இதில் என்ன மெயின் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷீல்டு தான். ஏன்னா இதோட ஷீல்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அடிக்க முடியாது, பட் அவனால் நம்மளால் அடிக்க முடியும். ஏன்னா இது என்னால் பவர் டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், ஆச்சு அது இந்த பவர் குறைக்கணும் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இது மேலே இந்த பவருக்கு ஷீல்டே வரக்கூடாது, ஒன்றும் மண்ணாங்கட்டியும் வரக்கூடாது, கேரக்டரே எடுத்துருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? பட் இப்போதைக்கு அந்த ஷீல்டில் தான் ஏதோ பண்ண போகிறாங்களாம். ஸோ பவர் வந்து மேபி அதில் வந்து குறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஷீல்டில், ஓகேங்களா? ஓகே ரைட்டு மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்டை நாடு சிங்கப்பூர் சர்வர் எங்கள் மாமா கூட அங்கே தான் இருக்கிறாரு, ரைட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு தொப்பி மண்டையை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மக்களே. ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணாலே ஃப்ரீயாக கொடுக்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி டவுட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வருக்கு எப்போ வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்துடும், பட் இந்த வாட்டி இந்த தொப்பி மண்டையை வரல. அந்த தொப்பி மண்டை என்னடா அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க போட்டு காமிக்கிறேன், இங்கே பாருங்க குவாண்டம் இருக்குதா, இந்த குவாண்டம் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்ட்டு லெவல் 4 வரைக்கும் போகணும்னு என்னமோ தெரியலையே, ஏதோ போகும். இந்த குவாண்டம் தான் மக்களே அந்த சிங்கப்பூர் சர்வருக்கு வந்து ஃப்ரீயாக தரேன், மேபி அங்கே ஓடி போயிடலாம நினைக்கிறேன், என்னன்னே தெரியல. ஏன்னா இங்கே ஒரு ஈவெண்ட்டும் நல்லதாகவே கொடுக்க மாட்டேங்கிறான். மேபி பிரேசில் சர்வருக்கு அடுத்த நாள் போச்சு அடுத்த வாரம் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போய் ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போய் இங்கே மட்டும் அங்கே வீடியோ போகலான்னு நினைக்கிறேன். அதை வச்சு நீங்களும் கரெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி எவ்வளோ வசதிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு ஈவெண்ட்டில். ஐயோ ரொம்ப நல்ல ஈவெண்ட் ஆகுதே, ஓகே அமைக்கல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்றைக்கி சாயந்தர வீடியோத்தில் நம்ம ஒரு வேற லெவலுக்கான ஒரு ட்ரிக்ஸ் ஆன் டாப்ஸ் ஹெச்சி டிப்ஸ் அப்படின்ற ஒரு மேட்டர் தான் பார்க்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எமோட் டிஸ்கவுண்ட் ஆஃபருக்கு தான், டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு சொல்ல முடியாது, 10 ரூபா ஆஃபர் இருக்குது, ஓகேங்களா? ஓகே மேக்லே. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக மேபி ஒரு ட்ரிக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அழகான ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பற்றி நம்ம இந்த இன்னைக்கு ஈவினிங் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இப்போ பேசுறதுக்கே டைம் இல்லை, அந்த காரணத்தால் இது வந்து நம்ம ஈவினிங் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்ல விஷயத்தையும் பார்த்துருப்போம் நினைக்கிறேன், இந்த கொரோனா கேரக்டருக்கு பவர் குறைச்சிருக்கான் அது பற்றியும் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த லெவலப் ஸ்டோர் அப்படின்ற ஒரு வெப் இவெண்ட்டை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், அது கண்டிப்பாக நம்மளுக்கு மேபி நாளைக்கு இல்லை நாளானிக்கு கண்டிப்பாக வந்துடும். அதில் வரக்குள்ளே நம்மளுக்கு ஹார்ட் எமோட் வந்தால் லக்கு தான், ஓகேங்களா? எப்பயுமே நம்மளுக்கு லக்கு தான் வைக்கல, இந்தியன் ஸ்டோருக்கு ஏதாவது விழுந்துச்சுன்னா லக்கு தான். இப்போ இந்த அந்த டிஸ்கவுண்ட் ஸ்டோரில் ஹார்ட் எமோட் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் 80 விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு 75 டைமண்ட் அப்படி தான் ஹார்ட் எமோட்டில் இருக்கும். அழகாக நீங்கள் வாங்கிட்டு உங்கள் ஆளு முன்னாடி ஹார்ட்டை போட்டு விட்டுடலாம், ஓகேங்களா? அப்படியே ஒரு ஒரு நல்ல ஈவெண்ட் தான் இந்த லெவலப் ஸ்டோரி ஈவெண்ட்டு, பட் அது நம்மளுக்கு வரும், பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போ வரைகிறது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எப்படி சொல்கிறது,
இன்னைக்கு வேலண்டேஸ் ஆல்சோ அண்ட் பிளாக் டே ஆல்சோ, ஓகேங்களா? ரெண்டு டேவும் இருக்குது, கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணி விட்ருங்க மக்களே. ஸோ இப்போ என்ன சொல்கிறது, இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இது மேலே பேசுறதுக்கு ஒரு ஈவெண்ட் இல்லை காரணத்தால் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு முடிச்சுக்கலாமே. பாய்.